அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலமது இல்லா வசலாத் வசலாம் ஆலா ரசூலில்லா அம்மா பே அன்புள்ள சகோதரர்களே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மறக்க சொல்லு ஹிதாயாவில் விஷா தொழுகைக்கு பின்னால் குருவானை ஓதுவதற்கான திட்டங்களை படித்துக் கொண்டு வருகிறோம் ஏனென்றால் குருவானை அழகாக ஓதுவதற்காக அஹ் காமுத் அஜ்வீத் அழகுபடுத்தி குருவானை ஓத வேண்டும் என்பதற்காக அஹமது அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த குருவானை அழகுபடுத்தி ஓதி குருவானில் உள்ளவைகளை கொண்டு வாழ்க்கையிலே அமல் செய்து அதை பிறருக்கும் சொல்லி அல்லாஹுடைய அருளை பெற்று இருலகத்திலும் வெற்றி பெற்ற ஒரு கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்துருள்வானாக அந்த குருவான் ஆலை மறுமையில் எங்களுக்கு சிஃபாரிசு செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹால சேர்த்துருள்வானாக நாங்கள் சொன்னோம் மதுரை சட்டத்தை ரெண்டாக சொன்னோம் மதுல் அஸ்லி மதுல் ஃபராய் மதுல் அஸ்லி என்றால் மதுரை எழுத்துக்கு முன்னாலோ பின்னாலோ ஹம்ஸ் வரக்கூடாது முன்னால் வந்தால் பேர் என்ன மது மதுரை எழுத்துக்கு முன்னால் ஹம்சு வந்தால் அதுக்கு பேர் என்ன மத்துல் பதல் இல்லையா மதுரை எழுத்துக்கு பிறகு வந்தால் என்ன அது மதுல் ஃபரையில் போயிடும் அது என்ன ஆயிடலாம் மதுல் முத்தசிலா வரலாம் அல்லது மதுல் முன்ஃபசிலா வரலாம் இல்லையா சரி இன்னொன்று சொன்னோம் மதுரை எழுத்துக்கு முன்னால் முன்னாலும் பின்னாலும் ஹம்ஸ் வரக்கூடாது அடுத்தது என்ன சொன்னோம் மதுரை எழுத்துக்கு பிறகு சுக்குன் வரக்கூடாது மத்துல் அஸ்லி என்றால் மதுரை எழுத்துக்கு முன்னால் பின்னால் ஹம்ஸ் வந்தால் அதுக்கு வேறு பேர் மதுரை எழுத்துக்கு பின்னால் ஹம்ஸ் வந்தால் அதுக்கு வேறு பேர் நேற்று அளவும் வர அந்த அடிப்படையில் ஹம்ஸ் வார மத்தை பற்றி பேசிவிட்டோம் முன்னாலையும் பின்னாலையும் இப்போ பேச போகிறார் மதுக்கு பின்னால் வரக்கூடிய எழுத்துக்கு சுக்கூன் வாரது மதுரை எழுத்துக்கு பிறகு வரக்கூடிய எழுத்துக்கு சுக்கூன் வந்தால் அது எந்த மத்தியில் போய் சேரும் சுக்கூனை கொண்டு வார மத்தில பேரும் அதுக்கு இங்கே ஆசிரியர் மத்துல் இசுகுன் அப்படின்ற ஒரு தலையங்கம் போட்டுக்கிறார் அதுக்கு பிறகு அல் மத்துல் லாசிம் அப்படிங்கிற தலையங்கம் போட்டுக்கிறார் இப்போ நாங்க அல் மதுல் ஆர்இது அப்படிங்கிற அந்த வகையை பார்ப்போம் அதாவது சுக்கூனை கொண்டு வரக்கூடிய மது சுக்கூனை கொண்டு வரக்கூடிய மத்து அல் மது ஆர்இல் அப்படின்னா என்ன இடையில் வந்த சுக்கூனினால் ஏற்பட்ட மத்தின அர்த்தம் ஆறுதல் என்ன டெம்ப்ரரி இடையில் வந்த சுக்குன் ஆறுதல் சுக்குண்டா இடையில் வந்து சுக்குன் உண்மையிலே அதுக்கு ஏற்கனவே சுக்கூன் இல்லை அந்த இடத்துக்கு ஃபத்தக கசர் லம் இருக்குது இடையில் வந்தது அப்படின்னா என்ன நிறுத்துறீங்க நீங்கள் அந்த இடத்துல நிறுத்துறீங்க நிறுத்துறதுனால சுக்குன் செய்யணும் ஃபத்தகத்தை இல்லாத அறக்கத்தில் நீங்கள் நிறுத்தினா என்ன செய்வீங்க சுக்குன் தான் செய்வீங்க பத்தகோ கசரோ லம்மோ லம்மத்தைனோ கசரத்தைனோ உள்ள எழுத்தில் நீங்கள் நிறுத்தினால் அந்த எழுத்துக்கு என்ன செஞ்சு நிறுத்துவீங்க சுக்குன் செய்து நிறுத்துவீங்க பத்தகத்தை நிறுத்தா என்ன செய்வீங்க நீட்டுவீங்க அதுக்கு நாம் என்ன பேர் சொன்னோம் மதுள் இவ் ரெண்டு அளவு வல் பேரவு நட்டணும் நீங்க நிறுத்தினியா சுபுஹா ரெண்டு பேர் நிட்டும்னு சொன்னோம் இப்போ மற்ற அல்லாத இடத்துல நீங்கள் நிப்பாடுறீங்க உதாரணமாக இப்போ நீங்கள் சட்ட நம்ம சரியாக ஓதுறது இப்போ இதில் காவு கு கசரா இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க இந்த சுகூன் என்ன இடையில் வந்த சுகூன் இப்போ நீங்கள் நிறுத்தாமல் சேர்த்து ஓதினால் உல் ஆதும் பியூரா பில் ஃபலா தீமி ஷர் மஹால க இப்போ நிறுத்தலை அப்போ என்ன செஞ்சிட்டீங்க ஃபலா தீன்னு ஓதுனீங்க அப்போ அதனுடைய உண்மையான ஹரக்கத்தை என்ன கஸ்ரா நிறுத்துகிறதுனால நீங்கள் என்ன செய்வீங்க சுகூன் செய்வீங்க சேர்த்து படித்தால் அதனுடைய உரிய ஹரக்கத்தை கொடுப்பீங்க அப்போ நிறுத்தி படிப்பதால் வரக்கூடிய சுகூனுக்கு பேர் என்ன அல் ஆறிவு லிஸ்ஸு அல் அல்ல ஆறிவு லிஸ்ஸு இடையில் வந்த சுகூன் பண்ணிட்டீங்களா அப்போ இடையில் வந்த சுகூனின் காரணமாக ஏற்பட்ட மத்தின அர்த்தம் இந்த மதுக்கு பேர் என்ன மத்துல் லி சுகுன் அப்படின்னா என்னது என்ன சொல்கிறார் ஆசிரியர் மத்துடைய எழுத்திற்கு பிறகு மத்துடைய எழுத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு அறக்கத்துள்ள எழுத்து வந்து மூச்சு திணறினா திணறலினாலோ அல்லது நிறுத்தி ஓதும் காரண காரணங்களினாலோ அந்த எழுத்தில் நிறுத்தினால் அந்த எழுத்துக்கு ஃபதகத்தையினைத் தவிர வேறு எந்த குறியீடு அரக்கத்து இருந்தாலும் சரி அந்த எழுத்துக்கு சுகூன் செய்தையை நிறுத்த வேண்டும் இதற்கு மத்துல் ஆறுதல் சுகூன் அதாவது இடையில் வந்த சுகூன் என்று சொல்லப்படும் காரணம் நிறுத்தி ஓதும் போது சுக்குனும் அதற்கு பின்னால் உள்ள வார்த்தையோடு சேர்த்து போது அதற்குள்ள ஹரக்கத்தையும் ஓதுவதனால் இந்த பெயர் கூறப்படும் இதனை இரண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு விரல் நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய அளவிற்கு நீட்டி ஓத வேண்டும் உதாரணமாக அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன ஆயத்து முடியுது அடுத்தது அர் ரஹ்மான் நிர் ரஹீம் ஓதுறோம் இல்லையா இப்போ நீங்கள் வந்து இதை நிறுத்தி ஓதுங்க அலமது இல்லாஹி ஆலமீன் ரஹீம் இப்ப இங்க வந்து நிறுத்த மோதுங்க எப்படி ஓதுவீங்க நிறுத்தினால் என்ன செய்வீங்க நூனுக்கு சுக்குன் செய்யறீங்க நிறுத்த மோதினால் அந்த நூனுக்குரிய ஃபத்த அப்படியே ஓதுறீங்க இல்லையா

அப்போ என்ன செய்யணும் நீங்கள் நிறுத்தினா சுக்குன் செய்யணும் அதுக்கு முதல்ல வார எழுத்து மதுரை எழுத்தாக வர்றது இப்போ நூன் வந்து நிறுத்துறதுனால சுக்குன் செய்கிறீங்க இந்த சுக்குன் என்ன சுக்குன் அது உண்மையான சுக்குனா இடையில் வந்து சுக்குன் அல்ல ஆறு லிஸ் சுக்குன் அல்ல ஆறு இடையில் வந்தது நிறுத்துறதுனால அந்த இடத்துல நிறுத்துறதுனால சுக்குன் செய்கிறீங்க அப்படி ஒரு இடத்துல நாங்கள் நிறுத்துறதுனால ஒரு எழுத்துக்கு சுக்குன் செய்து அதுக்கு முன்னுள்ள எழுத்து மதுரை எழுத்தாக வந்தால்

மாலிக்கு யோ மித்தீனி நூனுக்கு என்ன செய்றீங்க கசரு அந்த நிறுத்தத்தினால என்ன செய்றீங்க சுக்குன்னு செய்றீங்க அதுக்கு முந்தைய எழுத்து என்ன மதுரை எழுத்து அதே போல இங்கே பாருங்க நூனுக்கு லம்மா நிறுத்தத்தினால என்ன செய்யறோம் சுக்குன்னு செய்யறோம் அதுக்கு முந்தைய எழுத்து என்ன எழுத்து மதுரை எழுத்து இப்படி வந்தால் என்ன செய்யணும் இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு பேர் அளவு விட்டலாம் நான்கு விரல் அளவு நட்டலாம் ஆறு விரல் அளவு நட்டலாம் உங்களோட விருப்பம் ஆனால் நீங்கள் ரெண்டு விரல் அளவு ஒரு ஆயத்தில் நிறுத்துனீங்கண்டா அடுத்த ஆயத்துக்கள்லேயும் ரெண்டு ரெண்டு தான் நட்டுணும் இங்கே ரெண்டில் நட்டுறது இங்கே நான்கில் நட்டுறது இங்கே ஆறில் நட்டுறது கூடாது அதில் நாலு நட்டுனா எல்லா ஆயத்துலேயும் நாலு நட்டுணும் ஆறில் நட்டுனீங்கண்டா எல்லாத்துலேயும் ஆறு சரி இப்போ நாங்கள் எத்தனையில் ஆறு விரலாம் நோட்டி பார்ப்போம் சரி ரெண்டு விரலாம் நோட்டி பார்ப்போம் முதல்ல அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் இப்போ நாலு நட்டுவோம் அல் ஹம் துல்லா ஹிரப்பில் ஆறு நட்டுவோம் அல் ஹம்துல்லா ஹீரப்பில் உங்களுடைய விருப்பம் நீங்கள் எந்த முறையில் என்று விரும்புகிறீங்களோ உங்களுக்கு அனுமதி இருக்கிறது ஆனால் நீங்கள் நட்டும்போது உங்களிடத்தில் ஒரு ஆசிரியர் கேட்குறாரு எக்ஸாமுக்கு அல்லது ஒருவர் தெரியாமல் கேட்குறார் நீங்கள் அதுக்கு விளக்கம் சொல்லணும் இந்த மத்துக்கு பேர் மத்து ஆறுதல் இசுக்கும் இங்கே ஓதக்கூடியவர் அவருடைய விருப்பத்துக்கு என்ன செய்யலாம் ரெண்டு அல்லது நாலு அல்லது ஆறு நட்டலாம் ஆனால் அவர் எந்த அளவுக்கு நீட்டுகிறாரோ அவர் ஓதி முடிக்கும் வரைக்கும் அந்த ஓதக்கூடிய அந்த இடத்துல மதுள் ஆறு லிசுகூனை ஒரே அமைப்பில் ஒரே அந்த அளவுக்கு நீட்ட வேணும் ரெண்டோ நாலோ ஆறோ அதாவது அவர் தான் முடிவு செய்ய வேண்டும் விளையா இதுக்கு பேர் என்ன இந்த மதுக்கு மதுள் ஆறிலோ லிசுகூன் எல்லாருக்கும் விளங்கிட்டீங்களா சரி இப்போ ஒரு கேள்வி இதை மத்துல் அஸ்லியாகவும் ஓதலாம் என்ன மத்துல் அஸ்லி தான் இருக்குது மதுல அசரி தானே மதுல அசரி எப்போ வரும் சேத்து ஓதினால் சேத்து ஓதினீங்கண்டா இதுக்கு பேர் என்ன மதுல அசலி சேத்து இந்த இந்த இடத்துல நிறுத்தாமல் அடுத்த ஆயத்தோட சேத்து ஓதினால் இதுக்கு பேர் என்ன மதுல அசலி ரெண்டு தான் அப்போ மது ஆறு லிஸ்துக்கும் நல்ல நிறுத்தினால் மதுல ஆறு லிஸ்துக்கும் இப்போ பாருங்களேன் அல்ஹம்துலில்லாஹி لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إنك عالمين ليم الرحيم மதுளை ஆசிலையே நிறுத்தலை நிறுத்துறது வார மத்து எப்போதும் நிறுத்தினால் தான் சேர்த்து படித்தால் மதுரை ஆசை இங்கே என்ன செஞ்சோம் இங்கே நிறுத்தினோம் இங்கே வந்து முதல்ல ஆரோக்கியம் லிஸ்டுக்கும் சரிதான் அல்லாஹ் இதுதான் முதல்ல